வணக்கம் அன்பான மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பில் அபிவிருத்தி பற்றி படிப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன பார்த்த நாங்கள் அபிவிருத்தி, அதுல அபிவிருத்தி என்றால் என்ன, அதை பற்றி எழுந்த வரவிலக்கணங்கள் எவை என்று நாங்கள் பார்த்த நாங்கள் என்ன பிள்ளைகள். ஓகே, இப்ப எல்லாரும் படிக்கிற இல்லையா, எல்லாரும் இங்க கவனிங்கோ. சரியா, மிக முக்கியமான பாடம் இது. கேள்விகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றன, எனவே வடிவா கவனித்து விளங்கிக் கொள்ளுங்கள். சரியா பிள்ளைகள், ஓகே ரைட். நீங்க பாரு, அபிவிருத்தி போன சென்ற வகுப்புல நாங்கள் அபிவிருத்தி என்ற அலகை, ஐந்தாவது அலகு உங்களுடைய புவியியல் பாடத்துல தரம் 11 ஐந்தாவது அலகு அபிவிருத்தி. என்ன இந்த அபிவிருத்தி என்பது என்ன என்பதை பற்றி சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்தோம். என்ன மேலோட்டமாக பார்த்தோம். என்ன நாங்க பார்த்தோம் என்றால், படித்ததை பார்த்தோம் சொன்னால், அபிவிருத்தி என்றால் என்ன என்று சொன்னால், நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, எல்லாவற்றிலும் அதி உன்னத வளர்ச்சி என்று கூறினேன். ஞாபகம் இருக்கா, எல்லாவற்றிலும் 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 போது அது எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இடம்பெறுகின்ற அனைத்திலும் அம்மனிதனும் அவனோடு சேர்ந்தவைகளும் என்ன உச்ச வளர்ச்சி அடைதல் அபிவிருத்தி, அல்லது மேம்பாடு அடைதல், உச்ச மேம்பாடு அடைதல் அபிவிருத்தி என்று நாங்கள் பொதுவாக கூறலாம் என்று கூறினேன். ஞாபகம் இருக்கா, ஓகே. அப்ப அதுல வந்து மேம்பாடு அடைதல், இந்த அபிவிருத்தி வந்து ஒரு நிலையானது அல்ல, என்ன அது நின்று விடுவதல்ல. உங்களோட புத்தகத்திலே இருக்கேன், அபிவிருத்தி என்பது இயங்கு தன்மை கொண்டது என்று சொன்ன. என்ன இயங்கு தன்மை கொண்டது என்றால், அது தொடர்ச்சியாக அப்படியே போய்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. நின்றால் அது அபிவிருத்தி அல்ல, அது காலங்களுக்கு ஏற்ப சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமே, என்ன தேவைகளுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என்ன மனுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கு ஏற்ப என்ன முன்னேற்றம் என்பது மிக அவசியமானது. மனிதனும் எல்லா உயிரினங்களும் முன்னேறி கொண்டு போக வேண்டும், இனிமே இந்த முன்னேற்றம் என்பதற்கும் முடிவில்லை, அது தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே போய்கொண்டிருக்கும். என்ன அதற்கு காலங்கள், தேவைகள், சூழ்நிலைகள் யாவும் அதுக்கு அவசியமானவை, அவை இருக்கும் போது மனிதன் முன்னேற வேண்டி இருக்கும். எனவே இந்த அபிவிருத்தி என்பது ஒரு இயங்கு தன்மை கொண்டது, அது வரையறுக்க முடியாத தொடர்ச்சியான செய்முறையாகும் என்று உங்களோட புத்தகத்துல முதலாவது இதுலயே போட்டிருக்கிறார்களே. அப்ப அதுலேயே முழு விடயங்களும் வந்துட்டு, அபிவிருத்தி என்பது ஒரு மனிதனுடைய அல்லது எல்லாவற்றினுடைய உச்ச மேம்பாடாகும், அல்லது உச்ச வளர்ச்சியாகும், அந்த வளர்ச்சியின் மூலம் மேம்பாடு அடைதலாகும். இது தொடர்ச்சியானது, இதற்கு முடிவில்லை, அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போவது ஒன்றுதான் அபிவிருத்தி என்ற எண்ணக்கருவை எங்களுக்கு தருகின்றது என்று போன கிளாஸ் சொல்லியிருந்தேன். என்ன ஓ, இந்த அபிவிருத்தியை பற்றிய வரவிலக்கணங்கள் பல்வேறு அறிஞர்களாலும் முன்வைக்கப்பட்டன உங்களுக்கு கூறினேன். என்ன அப்ப எல்லோரும் பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு கருத்துக்கள் அபிவிருத்தி பற்றி பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு இருந்தனர் என்று சொன்னான். என்ன எதிரெதிரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர், ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு விளங்கி கொண்ட மாதிரி அபிவிருத்திக்கு விளக்கம் அளித்தார்கள். அவர் ஒவ்வொருவரும் வித்தியாசமான விளக்கம் அளிக்கும் போது அது விவாதத்துக்கு எது சரியானது என்ற விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது. என்ன இந்த விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட அடிப்படையில அபிவிருத்தியை வரவிலக்கணங்களை ரெண்டு அடிப்படையில வகைப்படுத்தினார்கள். ஒன்று பொருளாதார அடிப்படையிலும், அடுத்தது சமூக காரணிகளை அடிப்படையாக கொண்டும், சமூக மற்றும் ஏனைய காரணிகளை அடிப்படையாக கொண்டும் அபிவிருத்தியை கூறிய வரவிலக்கணை குணங்களை வழங்கி கொடுத்தார்கள். என்ன என்றும் இதை நான் சென்ற முறை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா. ஓகே,
அடைந்த நாடுகளாகும் என்று இவருக்கு ஒரு காரு இந்த குஸ்னெட்டும் பிரஸ்டோவும் கூறியிருக்கிறார்கள். இது விளங்குற பிள்ளைகள். அப்ப பொருளாதார அடிப்படையில பிள்ளைகள் பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பற்றி பிரஸ்டோவும் குஸ்னெட்டும் என்ன பிள்ளைகள் கூறியிருக்கிறார்கள்? அபிவிருத்தி என்பது சமூக மற்றும் அரசியல் என்பவற்றை விட பொருளாதார காரணிகளின் அடிப்படையிலேயே அல்லது பொருளாதார துறையிலேயே அதிகம் பேசப்படுகின்றது என்றும் அபிவிருத்திக்கு நான்கு கட்டங்கள் அவசியமானவை என்னென்ன? மூலதனம், மூலவளங்கள், அடுத்தது தொழில்நுட்பம், அடுத்தது சனத்தொகை. சரியா மறக்க கூடாது. நாளை இந்த நான்கும் ஒன்றிணையும் போது அபிவிருத்தியின் வளர்ச்சி கட்டம் ஆரம்பிக்கிறது என்றும் இது எங்க சாதகமாக காணப்படுகிறதோ, எந்தெந்த நாட்டில் சாதகம் எனும் போது மூலதனம் அதிகமா இருக்க வேணும், மூலப்பொருளும் அதிகமா இருக்க வேண்டும், உற்பத்தி செய்யலாம் பிள்ளைகள். ஏன்னா அதே நவீன முறையில மிக வளர்ச்சி அடைந்த முறையில் உற்பத்தி செய்வதால் தொழில்நுட்பம் அவசியமானது. என்ன பிள்ளைகள்? அப்ப தொழில்நுட்பம் இதோடு சேர்த்த பிள்ளைகள் சனத்தொகை, அதிகமான சனத்தொகை இருந்தாலும் பிள்ளைகள் நிறைய உற்பத்தி செய்ய முடியாது, அந்த பிரச்சனை ஏற்படும். ஆகவே அதிக சனத்தொகையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் குறைந்த சனத்தொகை இருந்தாலும் பிள்ளைகள் அதுவும் பிரச்சனை என்று சொன்னார். இவை உற்பத்தி செய்தவற்றை யார் பயன்படுத்துவர் அல்லது உற்பத்தி செய்வதற்கு ஆக்கள் இல்லை. குறைந்த சனத்தொகை இருக்கும் போது உற்பத்தி செய்வதற்கு தொழிலாளர் கிடைக்காமல் போகலாம். என்ன எல்லாத்தையும் இயந்திரத்தை கொண்டு உற்பத்தி செய்ய முடியாது பிள்ளைகள். இயந்திரத்தை கூட இயக்குவதற்கு மனிதன் தேவை, மந்திரத்தால் இயங்காத மனிதர்கள் தேவை. ஆகவே தொழிலாளர் என்பது மிக அவசியமானது. அப்ப அந்த தொழிலாளர்கள் பிள்ளைகள் அதை சனத்தொகை என்ற இதுக்குள்ள அடக்கிறோம். அந்த வந்து ஆக அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஆக குறைவாகவும் இருக்கக்கூடாது. உத்தமமான அல்லது நடுத்தரமான சனத்தொகை இருக்க வேண்டும். இந்த நான்கும் எங்க சாதகமா இருக்கிறதோ, எங்க அதிகமாக காணப்படுகிறதோ, அதாவது சனத்தொகையை தவிர மற்ற எல்லாம் அதிகமாக காணப்படும் போது பிள்ளைகள் என்னடக்கம்? அந்த நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று கூறப்படும். இவை பாதகமா இருக்கின்ற போது அவை அபிவிருத்தி குன்றிய நாடுகள் அல்ல அபிவிருத்தியில தாழ்ந்த மட்டத்தில் இருக்கும் நாடுகள் என்று அழைக்கிறோம். இப்ப விளங்குதோ? ஆகவே WW ரோஸ்டோவும் குஸ்னெட்டும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு இப்ப விளங்கும். என்ன இவற்றை தவிர பிள்ளைகள் ஜீன்ஸ்பர்க், சாமுவேல்சன், கிண்டல் பெர்கன் என்பவர் என்ன அபிவிருத்தி பற்றி பொருளாதார ரீதியில பல்வேறு கருத்துக்களை அல்லது வரவிலக்கணங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுல ஜீன்ஸ்பர்க் என்ன சொல்கிறார் பிள்ளைகள்? ஐந்து குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு பொருளாதார அபிவிருத்தியை அளவிடுவதன் மூலம் அபிவிருத்தி பற்றிய கருத்துக்களை வெளியிட முயற்சித்துள்ளார். ஐந்து குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு பிள்ளைகள் முன்னுக்கு இருந்தவர்கள் நான்கு குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டார்கள். இவர் ஐந்து குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு என்ன கொண்டு பொருளாதார ரீதியில தனது வரவிலக்கணங்களை வகுத்துள்ளார். அடுத்தது சாமுவேல்சன் என்ன கூறுறார் பிள்ளைகள்? புதிய குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு பொருளாதார அபிவிருத்தி என்பதை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் பொருளாதார வளர்ச்சி என்பதனை அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கும் உரியனமாக கொண்டு அபிவிருத்தி பற்றிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அபிவிருத்தி காரணிகளின் உச்ச பயன்பாடு புறப்படுவதனாலேயே இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டதென இவர் கருதினார். அதாவது பிள்ளைகள் அவர் சாமுவேல்சன் என்ன கூறுறாருன்னு சொன்ன பிள்ளைகள் அபிவிருத்தி என்பதனை பொருளாதார வளர்ச்சியின் உச்ச நிலை என்று கூறினார். அதாவது பொருளாதார வளர்ச்சியில முன் அதாவது கைத்தொழில், சேவைத்துறை, தொழில்நுட்பம் இவற்றில என்ன செய்யும்? அதே நேரத்தில் மூலதனம், மூலப்பொருட்கள் மற்றது இதைவிட அங்கு காணப்படுகின்ற விஞ்ஞான முறைகள் மற்றது அறிவு, கல்வி அறிவு என்ன
மற்ற அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஏனிய வளங்கள் வெற்றி எல்லாம் அடிப்படையாக கொண்டு என்ன அது அபிவிருத்தியின் உச்ச நிலையை அடையும் போது அது அபிவிருத்தியின் பாற்படும் என்று சாமுவேல்சன் அவர்கள் கூறினார்கள். அப்ப கிண்டல்பேக் என்ன கூறுறாரண்டா பிள்ளைகள், பொருளாதார அபிவிருத்தி என்பது உற்பத்தியின் அதிகரிப்பும் அந்த உற்பத்தியின் அதிகரிப்புக்கு தூண்டுகோலாய் அமைந்த தொழில்நுட்பங்களினதும் நிறுவன அமைப்புகளினும் முன்னேற்றமாகும் என்றார். அப்ப இவர் என்ன கிண்டல்பேக் என்ன சொல்றார் பிள்ளைகள், பொருளாதார அபிவிருத்தி என்பது உற்பத்தியின் அதிகரிப்பும் அந்த உற்பத்தி அதிகரிப்புக்கு தூண்டுதலாய் அமைந்த தொழில்நுட்பங்களினதும் நிறுவனங்களினதும் முன்னேற்றமாகும் என்று கூறினார். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அபிவிருத்தி என்பது கிண்டல்பேக்கனுடைய பொருளாதார காரணி அடிப்படை என்ன கூறுறார் என்று சொன்னால், உற்பத்தி அதிகரிக்க காணப்பட வேண்டும், அந்த உற்பத்தி அதிகரிப்புக்கு தூண்டுதலாக அமைந்த தொழில்நுட்பம் அந்த நிறுவனங்களின் அமைப்புகளின் முன்னேற்றங்களும் ஆகும். அப்ப ஒரு பொருளை உற்பத்தி செய்தா பிள்ளைகள், அங்கு மூலப்பொருள் மட்டுமல்ல மூலதனம் மட்டுமல்ல தொழில்நுட்பங்கள் அவசியமானது. ஏன் சொன்னால், விரைவாகவும் அதிநவீன முறையிலும் செலவு குறைந்த அளவிலும் கூடிய உற்பத்தியையும், அப்போ விரைவாக உற்பத்தி செய்ய வேண்டும், செலவு குறைவாக உற்பத்தி செய்ய வேண்டும், அடுத்து அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டும், அடுத்தது நவீன முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும், மாடலாக நவீன முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும். அப்ப உற்பத்தி செய்ய போகும் பிள்ளைகள் அதுல அதிக லாபமும் உடனுக்குடன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப தேவை அதிக உற்பத்தி செய்தால் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதே நேரத்தில் தேவைக்கு உடனே உற்பத்தி செய்தால் அது பயனுடையது. அதே நேரத்தில் விரைவாக உற்பத்தி செய்ய வேண்டும், நவீன முறைகளை உற்பத்தி செய்ய வேண்டும், செலவு குறைவாக உற்பத்தி செய்ய வேண்டும். செலவு கூடி சென்றா பிள்ளைகள், உற்பத்தி செலவு கூடி சென்றா விலைகள் கூடும், மொத்த விலை கூடும், மொத்த விலை கூடனா மக்களால் வாங்க முடியாது, கொள்வனவு செய்ய முடியாது. என்ன ஆகவேதான் செலவு குறைவாக உற்பத்தி செய்யும் போது எல்லாராலையும் வாங்க முடியும். அப்ப உற்பத்தி செலவு குறைவாக இருக்க வேண்டும். இதுக்காக என்ன செய்ய வேண்டும், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யலாம். தொழில்நுட்பங்கள் நவீன இயந்திரங்களையும் நவீன முறைகளையும் பயன்படுத்தி செய்யும் போது அதிகமாக உற்பத்தி செய்யலாம். அடுத்தது மலிவாக உற்பத்தி செய்ய, மனிதனை பயன்படுத்தினால் பிள்ளைகள் நாளெடுக்கும். மனிதனுக்கு சாப்பாடு சம்பளம் ஓய்வு அது இதென்று கொடுக்க செலவு கூடும். மனிதன் இயந்திரத்தோடு போட்டி போட்டு செய்ய முடியாது, மெல்ல மெல்லத்தான் செய்வான். என்ன மற்றது நுணுக்கமாக செய்ய கடினம், செய்வது கடினமான இயந்திரங்கள் நவீன இயந்திரங்கள் என்ன செய்யும், விரைவாக செய்யும், அதிகமாக செய்யும், நவீன முறைகளை நுணுக்கமாக செய்யும். என்ன பிள்ளைகள், எனவேதான் தொழில்நுட்பம் அவசியமானது. ஆகவே தொழில்நுட்பமும் அப்ப விரைவான அல்ல அதிகமான உற்பத்தியும் அதை தூண்டுவதற்கான இந்த தொழில்நுட்பமும் அதை கொண்டு நடத்துகின்ற நிறுவனங்களின் வளர்ச்சியுமே அல்லது முன்னேற்றமுமே அபிவிருத்தி என்று கூறினார். யார் கூறினார் அப்போ, கிண்டல் பேர்க் என்பவர் கூறினார். இப்ப விளங்குதோ? இப்ப இவர்கள் எல்லாம் என்னத்தை அடிப்படையாக கொண்டு கூறினார்கள், தனியே பொருளாதார காரணிகளை மட்டும் வைத்துக் கொண்டு அபிவிருத்தி பற்றி வேற விளக்கணங்களை கூறினார்கள். இது சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்க பார்க்கின்றோம் பிள்ளைகள், இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்த பிள்ளைகள், நான் போன முறையும் உங்களுக்கு சொன்னேன், அணிசேரா இயக்க கருத்துப்படி, அணிசேரா இயக்கத்தின் கருத்துப்படி அபிவிருத்தி என்பது பொருளாதார குறைவிருத்தி நாடுகளும் குடியேற்ற ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகளும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபடுதலே அபிவிருத்தி. அணிசேரா இயக்கம் என்ன கூறியது, அணிசேரா இயக்கம் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறேன், குடியேற்ற நாடுகளில் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் அதாவது வல்லரசு நாடுகளான, நாங்க முதலாம் இரண்டாம் உலக யுத்தத்துல பார்த்தோம், இந்த வல்லரசு நாடுகள் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் அது குடியேற்ற நாடுகள், முன்னர் அவை அடிமை நாடுகள் அல்லது குடியேற்ற நாடுகளா இருந்து
பிறகு சுதந்திரம் பெற்றன. அந்த நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்ற பின்னர் அமெரிக்கா பக்கமும் முதலாளித்துவ பொருளாதார பக்கமாகவோ அல்லது ரஷ்யாவுடைய சமூக பொருளாதார பக்கமாக சேராமல் தனித்து ஒரு அமைப்பாக இயங்கின. அவைதான் அணி சேரா, எந்த அணியிலும் சேராத நாடுகள். அப்ப அவற்றை கொண்டது அணி சேரா இயக்கம் என்று கூறப்படுகிறது. முன்னும் சொல்லியிருக்கின்றேன். இந்த நாடுகளுடைய இயக்கத்தின் கருத்தின்படி அபிவிருத்தி என்றால் என்ன என்று சொன்னால், இந்த குறைவிருத்தி நாடுகளும் அதாவது வளர்ச்சி அடையாத நாடுகளும் இந்த குடியேற்ற நாடுகளும் என்ன பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபடுதலே அபிவிருத்தி எனப்படுகிறது என்று கூறினார். சரியா? இப்ப விளங்குதோ? இப்ப இதுதான் இந்த அபிவிருத்தி பற்றிய பொருளாதார ரீதியிலான எண்ண கருவாகும். விளங்குதாப்புல? இவற்றை விட ரிச்சர்ட்சன், நிக்கலஸ் கார்டன், வால்டர் எல்கன் போன்றோரும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட பல்வேறு வரைவிலக்கணம், அபிவிருத்தி பற்றிய பல்வேறு வரைவிலக்கணங்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சென்ற வாக்கிலும் சொல்லியிருக்கேன். இப்பவும் திரும்ப சொல்லி உங்களோட மனதுல படிய விட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் உங்களோட கேள்வி வந்திருக்கு பாருங்க. உங்களோட இந்த புத்தகத்துல இந்த மேல் பாருங்க, டாக் பண்ணியிருக்கு. இதுக்குள்ள என்ன போட்டிருக்கு? அபிவிருத்தியின் அடிப்படை எண்ண கருக்கள், இலங்கையின் அபிவிருத்தி செய்முறை என்பன பற்றி கற்றலே இவ்வாத்தியாயத்தின் நோக்கமாகும். ஆகவே அபிவிருத்தியின் அடிப்படை எண்ண கருக்கள் என்பதற்கு உங்களுக்கு அது விளங்க வேண்டும். இதுல புத்தகத்துல உங்களோட புத்தகத்துல அதை பற்றிய விளக்கங்கள் பெரிதாக தரவில்லை. சரியா? அடுத்த பக்கம் பாருங்க பிள்ளை, இந்த செயற்பாடுல அடுத்த பக்கத்துல பாருங்கோ, அபிவிருத்தி என்பதனை குறிக்கும் கருத்துள்ள வித்தியாசமான எளிய வரவிலக்கணம் ஒன்றை கூறுக என்று கேட்டிருக்கிறார்கள் பிள்ளை. ஒரு வாக்கு என்று கேட்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய இந்த பாட அலகுல பிள்ளைகள் அபிவிருத்தி பற்றிய வரவிலக்கணங்கள் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும், தேடி பிடிக்க வேண்டும். உங்களை படிப்பிக்கின்ற கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் நீங்களும் தான் இந்த வரைவிலக்கணங்களை தேடி பிடிக்க வேண்டும். எனவேதான் பிள்ளைகள் உங்களுக்கு நான் இந்த வரைவிலக்கணங்களை இங்கே தந்திருக்கிறேன். யார் யார் வரைவிலக்கணம் அபிவிருத்தி பற்றிய வரைவிலக்கணங்கள் கூறியிருக்கிறார்கள், அவர்கள் எந்த அடிப்படையில கூறியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றேன். சரியா பிள்ளைகள்? விளங்குதோ? இப்ப ரைட். அப்ப அபிவிருத்தி என்றால் என்ன என்பது பற்றி பல்வேறு அறிஞர்கள் கூறிய வரைவிலக்கணங்களை உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அதுல ரெண்டு விதமாக அந்த அபிவிருத்தி பற்றிய வரைவிலக்கணங்களை பிரிக்கலாம். ஒன்று பொருளாதார அடிப்படையில் அமைந்த வரைவிலக்கணங்கள், இரண்டாவது சமூக காரணிகள் மற்றும் ஏனைய காரணிகளை அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்கள். இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்கள் என்னென்று பார்த்திருக்கோம். யார் யார் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நான் விளங்குதோ? ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையாயிருந்தால் மீண்டும் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு மீண்டும் அதற்கு விளக்கம் அளிக்கப்படும். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் அடுத்த விடத்துக்கு வருவோம் பிள்ளைகள். சமூக காரணிகளை அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்கள் அவை. சரியா? சமூக காரணிகளையும் ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்கள் அவை என்று பார்க்க போறோம். அதாவது பிள்ளைகள், முன்னர் அபிவிருத்தி பற்றி எழுந்த வரைவிலக்கணங்கள் எல்லாம் தனிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் எழுந்தன. என்ன அபிவிருத்தி என்பது? நான் முன்னு கூறினேன், குஸ்னெட்டும் வால்டனும் என்ன கூறினார்கள் ஞாபகப்படுத்தும். அபிவிருத்தி என்பது நான்கு காரணிகள் ஒன்றையும் ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சி என்று கூறினார்கள். நான்காவது என்ன? மூலதனம், மூலப்பொருள், தொழில்நுட்பம், சனத்தொகையில ஏற்படுகின்ற வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபிவிருத்தியாகும் என்றார். இவ்வாறுதான் பிள்ளைகள் ஏனியவர்களும் அபிவிருத்தி பற்றி தனிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது கைத்தொழில், விவசாயம், சேவைத்துறை என்ன இந்த இது பற்றி அடிப்படையாக கொண்டுதான் அபிவிருத்தி, அதோட தொழில்நுட்பம் இவற்றின் வளர்ச்சி தான்
அபிவிருத்தி என்ற அடிப்படையில கூறப்பட்டிருக்கிறது. தனிய பொருளாதாரம், பொருளாதாரம் என்றால் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், விவசாயம், கைத்தொழில், சேவைத்துறை, தொழில்நுட்பம் இவற்றை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி. ஆனால் அது மட்டும் அபிவிருத்தி ஆகாது. இது மட்டும் விளங்கும் மனிதனுக்கு இவை ஒரு நிறைவை கொடுக்காது பிள்ளைகள். என்ன ஒரு நிறைவை கொடுக்காது? நீங்கள் உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்கு, உங்கள்கிட்ட சகல பொருட்களும் இருக்கு, உங்கள்கிட்ட நவீன முறையில செய்வதற்கோ வாழ்வதற்கான தொழில்நுட்பங்கள், இயந்திர வசதிகள் எல்லாம், நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் உங்களால சந்தோஷமாக என்றும் வாழ முடியுமா? நிம்மதியாக வாழ முடியுமா? அமைதியாக வாழ முடியுமா? சுகமாக வாழ முடியுமா? பிள்ளைகள் சிந்திச்சு பாருங்க. நிறைய பணம் இருக்கு, நிறைய பொருட்கள் இருக்கு, நிறைய இயந்திர வசதிகள், நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு. என்ன நீங்கள் செய்யாமலே ரூப மனிதனை கொண்டு எல்லாவற்றையும் செய்யலாம். நீங்க இருந்திருந்தே இருக்கலாம். ரூப மனிதன், ரூபம் என்ன? இயந்திரம் என்ன? அவனை கொண்டு நீங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம். நீங்கள் பேசாம இருக்கலாம், கவித்திரண்ட அத்திரம் சமைச்சிட்டு வாங்க, சமைச்சு வரும் வீடு கூட்டினா கூட்டம், எனக்கு இதை செய்ய அதை செய்யணும் எல்லாம் செய்யும். ஆக எல்லாம் உங்கள்கிட்ட இருக்காதான், தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட நிறைவே இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய அனைத்தும் இருக்கு. ஆனால் பிள்ளைகள் உங்கள்கிட்ட சந்தோஷம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? அமைதி இருக்குமா? நீங்கள் சுகமாக என்றும் வாழ முடியுமா? பாதுகாப்பாக என்றும் வாழ முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி. என்ன பிள்ளைகள், ஆகவே இவ்வளவும் தனிய ஒரு மனிதனை மேம்பாடு உள்ள மேம்பாடுதான் சகலவற்றிலும் நிறைவாக மனிதன் வாழ்வது, அத்தோடு சுகமாக வாழ்வது, சந்தோஷமாக வாழ்வது, அமைதியாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது. என்ன பிள்ளைகள், எல்லாரோடையும் கதைச்சு பேசிச்சு என்றும் விரும்பத்தக்க மனிதனாக வாழ்வது. என்ன பிள்ளைகள், நல்ல மனிதனாக இருப்பது, எல்லாரும் விரும்புகின்ற நல்ல மனிதனாக இருப்பது, நல்ல பண்பாடுடைய மனிதனாக இருப்பது, இதுதானே பிள்ளைகள் நிறைவு. என்ன தனிய பொருள், பணம், இயந்திரங்கள் எல்லாம் இருந்தால் நீங்கள் சந்தோஷமா நிம்மதியாக எல்லோரும் விரும்புகின்ற மனிதனாக வாழ முடியுமா பிள்ளைகள்? முடியாது. என்ன ஆகவே அபிவிருத்தி என்பது நான் உங்களுக்கு முன்னுக்கு என்று சொல்லியிருக்கேன், உச்ச வளர்ச்சி அல்லது மேம்பாடு. என்ன அதாவது எல்லாம் வளர்ச்சி எடுங்க, அது எல்லாம் என்னும் போது பிள்ளைகள் மனிதனுக்கு தனிய பணம் அல்ல, தனிய பொருட்கள் அல்ல, தனிய தொழில்நுட்பம் அல்ல, அவனோடு சேர்ந்து சகல அவனுடைய சந்தோஷம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அமைதி, அவனுடைய உடல்நலம், அவனுடைய மனநலம், என்ன அவனை சூழ உள்ளவை எல்லாமே வளர்ச்சி அடைய வேண்டும், மேம்பாடு அடைய வேண்டும் என்ற எண்ணக்கிறதாம் பிள்ளைகள். சமூக மற்றும் ஏனைய துறையில் அடிப்படையான அபிவிருத்தி பற்றிய வரைவிளக்கணங்கள் விளங்குதோ? ஆகவே அதுக்குள்ள மதமும் வரும். ஏன் மனிதனை நேரிய வழியில சந்தோஷமான எல்லாரும் விரும்பத்தக்க பண்பாடுடைய மனிதனாக மாற்றுவது என்ன? மதங்கள் அல்லது சமயங்கள். அப்படியான மனிதன் தான் உன்னத மனிதனா இருப்பான். உன்னதால் அபிவிருத்தியோட மேம்பாடுடைய மனிதனா இருப்பான் பிள்ளைகள். என்னவே அபிவிருத்தி என்பது பிள்ளைகள் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும்? தனிய பொருளாதாரத்தை மட்டுமல்ல சமூக மற்றும் ஏனைய காரணிகளையும் சார்ந்ததாக இருக்கு. அதுக்குள்ள அவன் உடுக்கிற உடைகள், அவன் அணிகின்ற அணிகலங்கள், அவனுடைய சந்தோஷம், அவனுடைய துரித முயற்சி, அவனுடைய உற்சாகம், அவனுடைய நடைமுறை பாவனை, அவனுடைய வாழ்க்கை முறைகள், என்ன அவனுக்கு உதவி வழங்குகின்ற மற்ற அனைத்தும், மற்றவராக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், என்ன அவன் வாழுகின்ற சூழல், என்ன அவனை நிர்ணயிக்கின்ற இந்த இயற்கை காலநிலை, வானிலை, காலநிலை, இது எல்லாம் சேர்ந்ததுதான் பிள்ளைகள். என்ன அப்ப அவனுடைய அவன் சுகமாக இருந்தா தான் மனிதன் சந்தோஷமா வாழ முடியும். என்ன பிள்ளைகள், வருத்தக்காரனால சந்தோஷமா வாழ முடியுமோ? எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமோ? இல்லை. ஆகவே
அவனுக்கு சுகம் அவசியமானது. அப்ப அது என்ன, சுகமா சுத்தமா வாழணும்னா சுகாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் சரிங்களா பிள்ளைய. அப்ப அவனை நேர்வழியில் நடத்தி செல்கின்ற நல்லபடியில் நடத்தி செல்லும் மனிதன் மனிதனாக மிருகமாக அல்ல மனிதனாக வாழ வாழ்ந்து மற்றவர் விரும்புகின்ற மனிதனாக பண்பாடுடைய மனிதனாக என்ன வாழ்வதற்கு என்ன பிள்ளைகள் அவசியமானது, கல்வி அறிவு மட்டுமல்ல சமயங்கள் அவசியமானவை. என்ன அப்ப சமயங்கள் தான் நல்லதை சொல்லிக் கொடுக்கும் உண்மையை சொல்லிக் கொடுக்கும் என்ன பிள்ளைகள். ஆகவே சமயங்கள் அவசியமானவை. அதே போன்று அவன் பின்பற்றுகின்ற கலை கலாச்சாரங்கள் பண்பாடுகள் என்ன பிள்ளைகள். ஒரு மனிதன் ஒரு சந்தோஷமா வாழ்வதற்கு அவன் பின்பற்றுகின்ற கலை கலாச்சாரம் அவன் பேசுகின்ற மொழிகள் எல்லாம் பிள்ளைகள் அவசியமானது. எனவே அபிவிருத்தி என்பது தனிய பொருளாதார காரியங்கள் மட்டுமல்ல சமூக கலாச்சார பண்பாட்டு மற்றும் அதனோடு சேர்ந்த காரியங்கள் அவசியம். இதை பற்றிய விளக்கங்களை பிள்ளைகள் அடுத்த வகுப்புல நாம சரியா எது கூறி விடைபெறும். உங்களிடம் இந்த விடைபெறும்னா எம் இக்னேசியஸ் ஆசிரியர். நன்றி பிள்ளைகள், வணக்கம்.